1970களில் தொடர் கொலைகள் செய்து ஆசியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிரெஞ்ச் சீரியல் கில்லர் சார்லஸ் சோப்ராஜை விடுவிக்க நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 வட அமெரிக்க சுற்றுலா பயணிகளை கொன்ற வழக்கில் 2003 முதல் சிறையில் உள்ள சோப்ராஜை உடல்நல காரணங்களுக்காக நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அவரை தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பது கைதியின் மனித உரிமைகளுக்கு பொருந்தாது என்றும் அவர் மீது வேறு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்பதால் அவரை விடுதலை செய்து 15 நாட்களுக்குள் சொந்த நாடு திரும்பவும் ஆணையிட்டுள்ளது. 1975 தாய்லாந்து கடற்கரையில் இளம் அமெரிக்க பெண்ணை கொலை செய்து குற்றச் செயலை தொடங்கிய சோப்ராஜ் 20க்கும் மேற்பட்ட கொலைகளை செய்துள்ளார். இந்தியாவில் மட்டும் அவர் 21 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்திக்கு பெருகி வரும் மக்கள் ஆதரவை கண்டு அஞ்சியே பாரத் ஜோடோ யாத்திரையை சீர்குலைக்கும் முயற்சியை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவில் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வரும் நிலையில் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் ராகுல் காந்தியின் யாத்திரையில் கொரோனா விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இயலாவிட்டால் யாத்திரையை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ராகுல் காந்திக்கும் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டிற்கும் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள கெலாட், ராகுலுக்கான மக்கள் ஆதரவை பார்த்து பாஜக பயந்துவிட்டது என்றார். முதலில் பாஜக மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் கூட்டங்களில் கொரோனா விதிமுறைகளை கடைபிடியுங்கள் என்றும் சாடினார். பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தி ஷூ கயிறை முன்னாள் மத்திய அமைச்சர் பன்வார் ஜிஜேந்திர சிங் கட்டிவிட்டதாக கூறிய பாஜகவிற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்ட பாஜகவின் அமித் மாளவியா, முன்னாள் மத்திய அமைச்சர் ஓடி சென்று முட்டி போட்டு ஷூ கயிறை கட்டி விடுகிறார், ஆணவம் பிடித்த ராகுல் அவரது முதுகில் தட்டி கொடுக்கிறார் என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜிதேந்திர சிங், தனது ஷூ கயிறை கட்டுவதற்காக குனிந்ததாகவும் அதற்காக யாத்திரையை ராகுல் சிறிது நேரம் நிறுத்தியதாகவும் கூறியுள்ளார். தவறான செய்தி பரப்பியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கொரோனாவை காரணம் காட்டி ராகுல் காந்திக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதிப்பது ஏன் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு முதலில் கொரோனா கட்டுப்பாடுகள் விஷயத்தில் அமைதியாக இருந்துவிட்டு ராகுல் காந்தி பாத யாத்திரை செல்லும் போது மட்டும் திடீரென விழித்துக் கொண்டது எதற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பாஜக மட்டும் பொதுக்கூட்டம் பேரணி நடத்தலாம், மற்றவர்கள் நடத்தினால் எதிர்ப்பா என்றும் நிதிஷ்குமார் வினவியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியின் கொள்கையினால் இந்தியா உடையும் அபாயம் உருவாகியுள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அச்சம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அமைப்பு புறக்கணிக்கப்பட்டு அரசியல் சர்வாதிகாரம் தற்போது உச்சத்தில் இருக்கிறது என்றார். அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே பதற்றம் உருவாக்கப்படுவதாகவும் அனைத்து நிறுவனங்களையும் பிரதமர் மற்றும் பிரதமர் அலுவலகம் கைப்பற்றும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு, பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், GST தவறான அமலாக்கம், அதிகார குவிப்பு ஆகியவற்றால் நாடு உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் அச்சம் தெரிவித்தார். விமான நிலையங்களில் கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரேசில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் BF7 ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று திடீர் வேகம் எடுத்துள்ளது. இந்தியாவிலும் 4 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ள மத்திய அரசு விமான நிலையங்களில் பயணிகளிடம் தீவிர தொற்று பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வரும் விமான பயணிகளுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது.
சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் மதுரை உள்ளிட்ட 5 ரயில் நிலையங்களை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் RLDA எனப்படும் ரயில் நில மேம்பாட்டு ஆணையத்தால் கடந்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் 2 பணிகள் முடிவடைந்துள்ளதாக கூறியுள்ளார். எஞ்சிய பணிகள் நடைபெற்று வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் சென்னை எழும்பூர், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் காட்பாடி ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தெற்கு ரயில்வே ஒப்பந்த அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் 422 கிலோமீட்டர் தூரம் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் 1901 முதல் 1971 ஆண்டுக்கு 1.3 மில்லிமீட்டராக இருந்த கடல் மட்ட உயர்வு 2018 3.7 மில்லிமீட்டராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6,632 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய கடலோர பகுதிகளில் 33% கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 991.47 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள தமிழக கடற்கரையில் 422.94 கிலோமீட்டர் பகுதிகள் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தமிழகத்தில் உள்ள மொத்த கடலோர பகுதிகளில் 42.7% என்றும் கூறியுள்ளது. ஆறாயிரம் மீட்டர் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் 2026 ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் பதிலளித்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆராய்ச்சி மற்றும் கனிமங்களை எடுத்து வர 6,000 மீட்டர் ஆழ்கடலுக்குள் 3 மனிதர்களை அனுப்பி வைக்கும் திட்டமே சமுத்திராயன் என்றார். இதற்கு தேவையான ஆழ்கடல் வாகனங்களை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கியுள்ளதாகவும் அதனை பல்வேறு வகைகளில் சோதித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த கவச வாகனம் சாதாரணமாக 12 மணி நேரம் ஆராய்ச்சியும் அவசர காலத்தில் 96 மணி நேர ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள உதவும் என்றும் இந்த திட்டத்திற்கான நோக்கம் 2026 ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ருதா பட்னாவிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசப்பிதா என்று கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2019 ஆம் ஆண்டு தேசத்தந்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அவர் டுவிட்டரில் பதிவிட்டிருந்தது தற்போது வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவரிடம் அப்போது மகாத்மா காந்தி யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அம்ருதா, மகாத்மா தேசப்பிதா என்றும் புதிய இந்தியாவின் பிதா மோடி என்றும் குறிப்பிட்டார். அவரது இந்த விளக்கத்திற்கு ஏராளமானோர் கண்டன கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். முறைகேடாக செல்போன் எண்களை வாங்கி பெற்றோர்களை மிரட்டிய புகாரில் பைஜூஸ் ஆன்லைன் கல்வி நிறுவனம் இன்று நேரில் ஆஜராக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. கொரோனா காலத்தில் வேகமாக வளர்ந்த பைஜூஸ் ஆன்லைன் கல்வி நிறுவனம் பள்ளிகள் திறப்புக்கு பின் சுணக்கம் கண்டுள்ளது. இதையடுத்து இடைத்தரகர்கள் மூலம் பெற்றோர்களின் தொலைபேசி எண்களை பெற்றுள்ளது. குறிப்பாக முதல் தலைமுறையாக பள்ளி செல்லும் குடும்பங்களை இலக்காக்கி குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும், எங்கள் ஆன்லைன் வகுப்பில் சேர்த்து விடுங்கள் என்று பெற்றோர்களை மிரட்டி வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்த பைஜூஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ரவீந்திரன் இன்று நேரில் ஆஜராக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் பிரியங்க் கானும்கோ சம்மன் அனுப்பியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கில் நடிகையும் முன்னாள் எம்பியுமான ஜெயபிரதாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பித்து உத்தரப்பிரதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமாஜ்வாதி, ராஷ்டிரிய லோக் தள்ளம் ஆகிய கட்சிகளில் இருந்த ஜெயபிரதா கடந்த 2019 பாஜகவில் இணைந்து உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மக்களவை தொகுதியில் சமாஜ்வாதி மூத்த தலைவர் ஆசம்கானை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அந்த தேர்தலில் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அவர் மீது 2 வழக்குகள் பதிவாகின. ஆனால் விசாரணைக்கு அவர் ஆஜராகாமல் இருந்து வந்த நிலையில் நீதிமன்றம் இந்த பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது.
அரசியல் ரீதியில் உணர்வுபூர்வ விஷயமான இந்திய சீன எல்லை பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது சரியல்ல என்று மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கடந்த 2005 இதே பிரச்சினையை அவையில் தான் விவாதிக்க முயன்றதாகவும் அப்போது சபாநாயகராக இருந்த பிரணாப் முகர்ஜியும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கும் நேரில் அழைத்து உணர்வுபூர்வமான இந்த விஷயத்தை அவையில் விவாதிக்க வேண்டியதில்லை என்றும் நமக்குள் விவாதித்துக் கொள்வோம் என்று கூறியதாகவும் குறிப்பிட்டார். 2008 சீன அதிபர் இந்தியா வந்தபோது எல்லை பிரச்சினை தொடர்பாக அவையில் விவாதிக்குமாறு பாஜக கேட்டபோது பிரணாப் முகர்ஜி மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது அவையில் இதுபற்றி விவாதிக்க காங்கிரஸ் வலியுறுத்துவதாகவும் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதியில் சிறப்பு தரிசனத்திற்கான அனுமதி சீட்டுகள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அடுத்த மாதம் 2 வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு வைகுண்ட நுழைவு வாயில் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த விழாவையொட்டி 11 வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு தரிசனத்திற்காக நாள் 1,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 3,00,000 மேற்பட்டோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஏர்வாடி, கீழக்கரை, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தொண்டியைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 4 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. 1,800 மேற்பட்ட விசைப்படகுகளும் 6,000 மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய ஒற்றுமை யாத்திரையில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்ற மத்திய அரசு வலியுறுத்தியுள்ள நிலையில் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸார் யாரும் முகக்கவசம் அணியாமல் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்திய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்கும் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும், கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியது. இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது சாத்தியமில்லை எனும் பட்சத்தில் இந்திய ஒற்றுமை யாத்திரையை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டது. இந்த நிலையில் இந்திய ஒற்றுமை யாத்திரையின் இன்றைய நடைப்பயணம் ஹரியானா மாநிலம் நூவு பகுதியில் தொடங்கியது. இதில் பங்கேற்றுள்ள யாரும் முகக்கவசம் அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களில் 6 காரைக்கால் மாவட்டத்தையும் 6 மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. காரைக்கால் மேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 12 மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை தென்கிழக்கே படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளனா்.